வணக்கம். சற்று முன்னர் கிடைத்த செய்தி, எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு. இதை செய்யாவிட்டால் உங்கள் கணக்கு முடக்கப்படும் என எஸ்பிஐ தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வாடிக்கையாளர்கள் கேஒய்சி விதிமுறையை பின்பற்றாவிட்டால் அவர்களின் சேமிப்பு கணக்கு முன் அறிவிப்பின்றி முடக்கப்படுகிறது. ஏற்கனவே ஏராளமானோரின் வங்கி கணக்குகள் கேஒய்சி விதிமுறையை பின்பற்றாமல் முடக்கப்பட்டுள்ளன. ஆதலால் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கியில் தனது கேஒய்சி நடைமுறையை முடித்துவிட்டதை உறுதி செய்து கொள்வது அவசியமாகும். எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர் ஒருவர் ட்விட்டரில் தனது சேமிப்பு கணக்கு முடக்கப்பட்டதாகவும் பரிமாற்றத்தில் ஈடுபட முடியவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். அதற்கு எஸ்பிஐ வங்கி அளித்த பதிலில், ரிசர்வ் வங்கி விதிப்படி குறிப்பிட்ட கால இடைவெளியில் வாடிக்கையாளர்கள் தங்களின் கேஒய்சி விவரங்களை அப்டேட் செய்வது அவசியம். இதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ வங்கி கிளைக்கு நேரடியாக வந்தோ அப்டேட் செய்யலாம். வங்கியின் கிளையின் மின்னஞ்சல் முகவரிக்கு கூட ஆவணத்தை அனுப்பலாம் என தெரிவித்துள்ளது. மற்றொரு வாடிக்கையாளருக்கு எஸ்பிஐ வங்கி அளித்த பதில், கேஒய்சி நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒருவேளை உங்கள் சேமிப்பு கணக்கு முடக்கப்பட்டிருந்தால் வங்கி கிளைக்கு நேரடியாக சென்று தேவையான ஆவணங்களை அளித்து கணக்கை ஆக்டிவேட் செய்யலாம் என தெரிவித்துள்ளது. இந்த ஒரு அறிவிப்பை தற்சமயம் எஸ்பிஐ வங்கி வெளியிட்டுள்ளது. இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.